லைகா புரொடக்ஷன், சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரின் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். கங்குவா தான் ப்ரோ, அதை நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த இது அந்த காட்டுவாசி லுக்கில் அந்த இது இருக்கும். அது இல்லாமல் ஃபீச்சர் இது ரெண்டு டைமென்ஷனாக ரீசெண்டாக போஸ்டரில் பார்த்துருப்பீங்க. அது இல்லாமல் 1000 கூட அடிக்கணும்னு எதிர்பார்க்கலாம் ப்ரோ. அதனால தங்கலா நல்லா படம், அதுவும் எதிர்பார்ப்பு இருக்குது ப்ரோ. கங்குவாவும் டங்குலாவும் நல்லா ரெண்டும் சரியான படம் தான் சார், அருமையாக இருக்கும் சார். பார்த்து தான் சொல்ல முடியும், ரெண்டு படத்தையும் எதிர்பார்க்குறாங்க ஜனங்க. ரெண்டு படமும் சூப்பராக இருக்கும். ஏன்னா சூர்யா சார்தும் சூப்பராக இருக்கும், விக்ரம் சார்தும் நல்லாயிருக்கும், ரெண்டு படமும் நல்லாயிருக்கும். ஆனால் அவங்க நடித்தவுமே எல்லாம் படமும் சூப்பர் ஹிட் படம் தான். ரொம்ப எதிர்பார்க்குறது வந்து விக்ரம் வந்து நல்லாயிருக்கும், ரொம்ப ரொம்ப. ஆமாம், அவரது ரொம்ப ரொம்ப அதிகமாக நல்லாயிருக்கும். எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ரெண்டுமே எதிர்பார்க்குறேன், ரெண்டுமே சூப்பராக இருக்கும். கங்குவா தான் ப்ரோ, சூர்யா சூர்யாக்காக தான். ஆ, நல்லாயிருக்கும், ஒரு கம்பேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். சூர்யாவோட நல்ல கம்பேக் மூவி மூவி பார்த்து ரொம்ப நாளாச்சு, ஒரு கம்பேக் மூவியாக இருக்கும் நினைக்கிறேன். கங்கலாம் அந்தளவுக்கு சரி எக்ஸ்பிரேஷன் இல்லை ப்ரோ, விக்ரம் அந்தளவுக்கு அவ்வளோ இல்லை, கங்குவா இருக்குது தான். அதை விட மெயினாக நான் கோட்டுக்கு தான் ப்ரோ, நான் தளபதி ரசிகன். நான் ரெண்டு தோட கோட்டுக்கு தான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது. தங்கலான் படத்துக்கு தான் ப்ரோ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக என்னென்னா புது ஜானராக இருக்குது. இன்னொரு மெயின் திங் என்னென்னா, நம்ம டேரக்டர் வந்து பண்ணுற படங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. சார்பேட்டா பரம்பரை முத கொண்டு சொல்கிறேன், பாரஞ்சித் சார் பண்ணுறது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். புதுசாக இது வரைக்கும் யாரும் பார்க்காத மாதிரி ஒரு ஸ்டோரியாக இருக்கும். ஸோ அதனால் தங்கலான் வந்து எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன். சியான் சொல்லவே தேவையில்லை, ஆல்ரெடி எந்த படமாக இருந்தாலும் அந்த படம் எப்படி போனாலுமே பரவாயில்ல, அவரோட மெனக்கெடலை கண்டிப்பாக கொடுத்துருவார் படத்துக்காக. கண்டிப்பாக இந்த படத்துக்குள்ளேயும் நிறைய மெனக்கெட் இருக்காருன்றது நம்ம பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். இப்போ கூட ரீசெண்டாக இன்ஜுரியெல்லாம் ஆகி கூட ரெக்கவர் ஆகி வந்திருக்காரு. ஸோ அதனால் கண்டிப்பாக படம் நல்லா வந்திருக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. கங்குவாவும் தங்கலான் எனக்கு ரெண்டுமே வந்து ஓகே எதிர்பார்த்து தான் இருக்கேன். ஓரளவு பார்க்கும்போது தங்கலானுக்கு ரொம்ப ஈகராகுது எனக்கு தெரிஞ்சு. என்ன காரணம்னா விக்ரமோட ஆக்டிங், ரொம்ப நாள் வருஷம் கழிச்சு விக்ரம் கம்பேக் கொடுக்குற மாதிரி தோணுது. ரெண்டாவது வந்து காம்போவே நல்லா இருக்குது. டீசர் கட் பார்க்கும்போதே ஒரு மாதிரி விசித்திரமாக இருந்ததுனால சரி ஓகே. கங்குவா வந்து சிவாவோடதுனால ஓகே, எனக்கு ரொம்ப ஹைப் இல்லை சிவாவோட படம்னாலே. பட்டு பார்க்கலாம், தங்கலான் தான் எதிர்பார்த்துட்டுருக்கேன் நான். அவரை பற்றி சொல்ல தேவையில்லை, ஏன்னா ஒவ்வொரு படத்துலேயும் ஒவ்வொரு கான்செப்டை கொண்டு வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. அதனால தான் தங்கலானுக்கு நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிருக்கிறேன். இந்த டீசர் கட்லேயும் சரி நல்லா இருந்துச்சு. ஓவராலாக சிவா படம் வந்து எனக்கு டவுட்டாக இருக்குது. ஓகே, வந்தால் நல்லா இருக்கும், கம்பேக் கொடுத்தா நல்லாயிருக்கும். மரட்டிவா இந்த இது அதான் ரஜினி சார் கூட பண்ணார்ல, அதுக்கு முன்னாடியே பண்ண வேண்டியது. ரஜினி சார் கூப்பிட்டதுனால அது முன்னாடி அந்த படம் முன்னாடியே வந்திருக்கும் ப்ரோ. அதனால் மரட்டிடுவார் சூர்யா. கங்குவா வந்து சிறுத்தை சிவாவோட புது டய ஜானர்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆக்சுவலாக அந்த மாதிரி அவர் பண்ணி நாங்கள் எனக்கு பார்த்து தான் ஞாபகம் இல்லை, மேபி பண்ணியிருக்கலாம், நான் பார்த்துடலாம் இருக்கலாம். அது சூர்யா சாரோட பர்ஃபார்மன்ஸ்னாலே அந்த படம் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணுன்ற ஒரு ஐடியா இருக்குது. பட் ஆனால் தங்கலான் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆ, தங்கலான் நல்லாயிருக்கும் ப்ரோ. அது பிதா மகன் அந்த கேரக்டர் மாதிரி சொல்கிறாங்க, அதோட டைலாக் இல்லாத மாதிரி சொல்கிறாங்க. அவன் நல்லாயிருக்கும் ப்ரோ, அவர் தான் பார்த்துருக்கோம், நல்லா மறுத்திடுவார். இதுவும் நல்லாயிருக்கும் ப்ரோ, ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருக்கும். ஓரளவு அது கங்குவா, அது கொஞ்சம் வித்தியாசம் அவ்வளோதான் ப்ரோ. கங்குவா சூர்யா கொஞ்சம் நல்லா அந்த ஒரு இதுவாக பொண்ணுவாப்பில், நல்லா சூப்பராக பொண்ணுவாப்பில், ஃபேமிலி மேன் தான். நல்லா எதிர்பார்க்குறாங்க சூர்யாதை கூட. விக்ரமும் நல்லா தான் நடிப்பார் அந்த படத்தில், எப்படி தெரியல எதிர்பார்த்துருக்காங்க. எதிர்பார்ப்பு சூப்பராக இருக்கும். ஓம்லியாக இருக்க படம், த்ரில்லிங்காக இருக்க படம், அவர்த்து டீசெண்டாக தான் கொஞ்சம் ஃபைட்லாம் இருக்கும், நல்லா இருக்க படம், அருமையாக இருக்கும். அவர்த்து கூட பாரஞ்சித்து எதிர்பார்க்குறேன் நான். நானும் எதிர்பார்க்குற, மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அண்ணன் தம்பிக்கு மாதிரி ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக மாமா மச்சனே தெரியல, ரெண்டு பேர் தான் வந்தால் தான் தெரியும். எதிர்பார்த்துருக்காங்க ஜனங்க, ஓகேங்களா? சொல்லியிருக்காங்க மாறாமல் இருந்தால் சரி, ஆல்ரெடி 2-3 வாட்டி டேட் கொடுத்து மாற்றிட்டாங்க, இன்னும் வராமல் இருக்குது. வந்துருச்சா ஃபேன்ஸாக நாங்கள் போய் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவோம்.